My Events International வழங்கும் கார்த்திக் லைஃப் இன் கேஎல் ஜூன் 10ஆம் தேதி கோலாலம்பூர் சுங்காய் வாங் பிளாசா மெகாஸ்டார் அரினாவில். செய்திகள். மலேசியாவின் அனைத்து இனங்களையும் மதங்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கையால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பயன் கிடைக்கும், குறிப்பாக நாடு தொடர்ந்து மேம்பாடு காணும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் கூறினார். ஒரு நாட்டில் நிலையான ஆட்சி, மக்களின் முழு ஒத்துழைப்பு ஆகியவை இருந்தால் அந்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்றார் அவர். பகாண்டத்தோ மற்றும் கம்போங் சுஜாகோப்பை இணைக்கும் பேரா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பகாண்டத்தோ பாலத்தை இன்று அதிகாரப்பூர்வமாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜாஹித் அமிடி திறந்து வைத்தார். இந்த பாலம் பாசேர் சாலா மற்றும் பகாண்டத்தோ நாடாளுமன்ற தொகுதிகளில் பொதுமக்களின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் என்றார் அவர். தேசிய மனித மூலதன மாநாடும் கண்காட்சியும் பினாங்கில் நடைபெறுகின்றது. இம்மாநாட்டை மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்த மாநாட்டில் தொழில்துறையினரின் வலுவான ஆர்வம் ஊக்கமளிக்கிறது. நாட்டின் மனித மூலதனம் மேம்பாட்டிற்காக மடானி மலேசிய அரசாங்கமும் முழு ஆதரவை வழங்குவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அமைச்சர் கூறினார். உலகளாவிய அளவில் போட்டி தீவிரமடைகிறது என்பதால் மனிதவள மூலதனத்திற்கு நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி இணைவதற்கான அழைப்பு இப்போது வழங்கப்படவில்லை. மாறாக கடந்த 15வது பொது தேர்தலுக்கு பின் அந்த அழைப்பு வந்தது என்று பாஸ் கட்சியின் தலைவர் ஹடி அவாங் கூறியுள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி இணைய அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று பிரதமர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரது ட்விட்டர் கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்வதே அறம், கழுத்தை நெரிப்பது அல்ல என்று முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனது தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகின்றது. நான் என்னென்ன வேலைகளை செய்கிறேன் என தெரிந்து கொள்ள மோடி அரசு விரும்புவதாக நான் கருதுகிறேன் என்று அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு குறித்து விவாதம் ஒன்றில் பங்கேற்ற ராகுல் காந்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரேசிலில் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக நம்பப்படும் கடல் பொறியியல் நிறுவனமான செட்டிரியமை விசாரிப்பதாக சிங்கப்பூரின் லஞ்ச ஊழல் புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. 2015 முன்னர் நடந்த நிகழ்வுகளையும் அந்த புலனாய்வு பிரிவு விசாரித்து வருவதாக செட்டிரியம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அர்னால்டை பின்னுக்கு தள்ளிவிட்டு எலான் மாஸ்க் மீண்டும் உலகின் முதல்நிலை பணக்காரர் என்ற பட்டத்தினை பெற்றுள்ளார். எலான் மாஸ்க் தனது ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டினால் உலகினை திரும்பி பார்க்க வைத்தவர். அதன் பிறகு தானியங்கி எலக்ட்ரிக் காரான டெஸ்லாவினை தயாரித்தார். ட்விட்டர் நிறுவனத்துக்கு சொந்தக்காரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சித்தார்த் நடித்துள்ள டக்கர் திரைப்படம் ஜூன் 9ஆம் தேதி வெளியாகவிருக்கின்றது. கப்பல் படத்தை இயக்கிய கார்த்திக் ஜி கிரிஷ் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் திவ்யான்ஷா கௌஷிக், யோகி பாபு, அபிமன்யு உட்பட பலர் நடித்திருக்கின்றனர். ஐரோப்பா லீக் கிண்ண கால்பந்து போட்டியில் செவிலா அணியினர் சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தனர். புஷ்காஸ் அரேனா அரங்கில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் செவிலா அணியினர் ரோமா அணியை 1-1 என்ற கோல் கணக்கில் செவிலா அணியுடன் சமநிலை கண்டனர். சமநிலையில் ஆட்டம் முடிந்ததால் பெனால்டிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதில் சிறப்பாக செயல்பட்ட செவிலா அணியினர் 4-1 என்ற கோல் கணக்கில் ரோமா அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை அகப்பக்கத்தை களம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.